டேஸ்ட் தி டெய்லி. 15 லட்சத்துக்கு ஆளுங்க வராங்க, அது ஃப்ரீன்னு சொல்கிறீங்களா? ஓசி அதுக்கு தகுந்த வசதி பண்ணியிருக்கணும். அங்கங்கே எல்லாம் ஓடி வந்தாங்க, இல்லை என்ன நெருக்கடி ஆச்சுது, ஏதோ 2-6 பேர் பலியாயிட்டேன்னு எல்லாம் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு ஆம்புலன்ஸே போகல, 4 ரோடும் ஃபுல்லாக பிளாக், எங்கேருந்து ஆம்புலன்ஸ் போவோம்? ஆனால் நான் பார்த்ததே இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ கூட்டமே இந்த வருஷம் தான் நான் பார்த்தேன். இல்லைனா எனக்கே வியாபாரத்துக்கே கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் நிறையா வாங்கி போட்டிருப்பேன் நான். But the experience overall isn't so satisfying. தண்ணிக்கு நிறைய பேர் மைக் அடிச்சு அங்கங்க விழுந்து கிடந்தாங்க. எவ்வளவு நாள் தரேன், எங்களை கூட்டு போய் வீட்டுக்கு கூட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. வாட்டர் பாட்டில் வாங்க போனா வாட்டர் பாட்டில் கடையிலேயே தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனாங்க மக்கள். டாக்டர் வச்சு என்ன, தண்ணி மெயின் மனுஷன், தண்ணி ஃபுட்டு இவ்வளவு பேர் தர முடியாது, தண்ணி கண்டிப்பா தரலாம் எல்லாத்துக்கும். அந்த தண்ணி வசதி கூட பண்ணலாம். எப்படி மெட்ரோ போனா மெட்ரோவும் கூட்டம், பஸ்ஸில் போனால் பஸ்ஸு கிடையாது, இங்கேருந்து நடந்தே தான் போனோம், கிரிவலம் மாதிரி போனோம். நேற்று வரைக்கும் ஏதோ 5 பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க, இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது துரதிருஷ்டவசமான விஷயம் தானே. கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் பொறுப்பு, அது மறுக்க முடியாது. இல்லை கவர்மெண்ட் தான் பொறுப்பு. பத்திரிக்கைக்காரங்க எதுக்கு அறிவிச்சிங்க? வாங்க வாங்க நீங்கள் சொல்லுவோம் தானே ஜனங்க வந்ததுங்க. நீங்கள் சாதனை வாங்கிறதுக்கு ஜனத்துங்களை சாவடிச்சிங்கள. இது 5 லட்சம் 10 லட்சம் நான் தேவையா? இது அதே தண்ணி வச்சுட்டு போயிருக்கல, இல்லை உங்களுக்கு நல்ல பேர் உயிர் நல்லா இருந்திருக்கும், அது பண்ணியிருக்கணும், பண்ணலை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விண்ணம்பலம் நேர்களுக்கு வணக்கம். நேற்று சென்னை மெரினாவில் இந்திய விமானப்படையின் சாகசத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் வெயிலின் தாக்கம் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக 100க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் 5 நபர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பே இருந்து போனார்கள். இது குறித்து மக்கள் கருத்தை கேட்போம், வாருங்கள். நேற்று இந்த வான் சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு மெரினால, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 10 லட்சம் மக்கள் கூடி பெற்றோர்மார்கள் கொஞ்சம் யோசிச்சு குடையல அந்த விதர் கேட்ட மாதிரி கொண்டு வந்திருக்கிறான். பிள்ளை எல்லாம் அழுதுகள், அங்காள பிள்ளைய கத்துதல், மனசு தூக்கி வச்சுக்கொண்டு அழுது, சரி ரொம்ப கஷ்டப்பட்டேன், பார்க்க ரொம்ப கவலையாக இருந்தேன். இவ்வளோ ஷோ பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஒரு தண்ணி பாட்டில் கிடையாதுனா ஒரு கடை கிடையாது வச்சுருந்தா கூட புரோஜனமாக இருந்திருக்கும், எதுவுமே இல்லாமல் போட்டு வச்சுருக்கேன். ஆம்புலன்ஸே போகல, 4 ரோடும் ஃபுல்லாக பிளாக், எங்கேருந்து ஆம்புலன்ஸ் போவோம்? ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எல்லாம் மொத்தமாக ஆப்பு வச்சுட்டாங்க எல்லாருக்கும். டிவியில் பார்த்துருந்தா கூட நிம்மதியாக குழந்தைங்க குடிங்க நிம்மதியாக பார்த்துருப்பாங்க வீட்டில். அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கப்பா, அவ்வளோ ஜனம் வருது. இப்போ நாங்களே வந்து கடை போடுறவங்க காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தேன், கரெக்டாக 12 மணிக்கெலாம் குள்ளேசாரம் இந்த கொடி வசதிக்கு, எங்களுக்கு அதான் தெரியும். ஆனால் நான் பார்த்ததே இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ கூட்டமே இந்த வருஷம் தான் நான் பார்த்தேன். இல்லைனா எனக்கே வியாபாரத்துக்கே கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் நிறையா வாங்கி போட்டிருப்பேன் நான். தண்ணிக்கு தவிச்சிச்சுங்க, நானே பிரியாவே கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன் நான். ஏன்னா அதாவது காசு வர இல்லை, அது கையில் அப்படியே மயக்கத்தில் இங்கேயோ உக்காருதுங்க கடையாண்டியே, எல்லாம் பிடிச்சி குடிங்கன்னு பிரியாவே கொடுத்தேன் தண்ணி. அதுமாரி இருக்குது. அப்புறம் போக்குவரத்துக்கு ஜனத்துக்கு ரொம்ப நெருக்கல், வண்டியெல்லாம் இங்கே ரோட்லேயே விட்டாங்க. ஒரு கர்ப்பிணி பொண்ணு வரத்து கூட வழி இல்லாமல் அந்த 4 சக்கர வண்டி தள்ளின வண்டியை எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணை உள்ளே சேர்த்தாங்க. மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா தண்ணி வைக்கலையே, தண்ணி வைக்கலை, ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, மக்களுக்குள்ளே கஷ்டப்பட்டாங்க, மயக்கப்பட்டு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டாங்க. அரசாங்கம் பொறுப்பேற்று தான் பண்ணணும். ஒரு லேடிஸ் போனால் பாத்ரூம் எப்படி போவாங்க? எந்த வசதியும் இல்லையே, ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, மயக்க போட்டு எல்லாம் ஜாகிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அவங்க எதிர்பார்த்தது 15 லட்சம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் அதுக்கேற்ற பிளானிங் இல்லை, அதுதான் பெரிய தொந்தரவாயிடுச்சு. ப்ரிகாஷனரி மோட்டிவே இல்லை. என்னோட மாமனார் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் சென்ட்ரல் இறங்கிட்டு ஆட்டோ அந்த பல்லவன் ஹவுஸ் மாட்டின்னு முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆட்டோலேயே வெயிட் பண்ணி திருப்பி தான் வீடு போய் சேர்ந்தாங்க. ஓவர் டிராஃபிக்னால கரெக்ட் டைமுக்கு சேர முடியல. நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டோம், குயின் மேரிஸ் காலேஜில் வண்டி விடுற மாதிரி பிளான் பண்ணிட்டு குயின் மேரிஸ் காலேஜுக்கு வரோம், ஆனால் வர முடியல. அங்கங்கே பிளாக் பண்ணி திருப்பி விட்டு மயிலாப்பூர்லாம் போய் சுற்றிக்கினு அப்புறமா குயின் மேரிஸ் காலேஜுக்கு வந்தோம். அது முன்கூட்டியே கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுருக்கணும், இப்படியான கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சிருந்தால் என்ன பொறுத்தளவு போலீஸ் கொஞ்சம் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இங்கே இவ்வளோ இலவசமாக கொடுக்குறாங்க, இலவச தண்ணி இந்த இதில் இருக்க மாதிரி அன்னதானம் போடுற மாதிரி இது தண்ணி பத்தில் கேங் கொடுத்துக்கலாம். ஒரு பெரிய செலவுன்னு இல்லை, பெரிய ஒரு கம்பெனியை எடுத்து 2-3 ட்ரஸ்ட் சேர்ந்து நடத்தி அப்படி இருந்தால் கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைகள் கிணறு ரொம்ப சின்ன பிள்ளைகள் கஷ்டப்பட்டதான் எனக்கு கவலைப்பேன். ஆம்பளை ஒரு மாதிரி அடித்து போயிடுவாங்க பிரச்சனை, ஆனால் பொம்பளை பிள்ளைகளும் கை குழந்தைகளும் வந்த ஆக்கள் தான் சரியாக பிற சந்தோஷத்தில் ஆர்வத்தில் பார்க்க வந்தவன். ஆனால் இது கொஞ்சம் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். என்ன பொறுத்தளவில் இட் வாஸ் ஸோ ரஷ், தி ரோட்ஸ் ஆர் பிளாக்ட், தி ஷோ வாஸ் குட், பட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் இஸ் இன் ஸோ சாட்டிஸ்ஃபைட். ஐ டோன்ட் திங்க் தே
செட் அப் இனஃப் ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் க்ரௌட் அதிகமாக இருந்தது. போலீஸ் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. தண்ணிக்கு நிறைய பேர் மயக்க வச்சு அங்கங்கே விழுந்து கிடந்தாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ நாளும் தரேன், எங்களை கூட்டு போய் வீட்டுக்கு கூட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. வண்டியும் கஷ்டம், அதாவது தண்ணி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, இவங்க இருந்து எதுவுமே பண்ணலை. கிண்ண சாதனம் வாங்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் இந்த ஏற்பாடு பண்ணணும்ல, நீங்கள் வா வான்னு நீங்கள் சாதனை வாங்கிறதுக்கு இருக்குங்க. அஞ்சு உயிர் போச்சு, குழந்த குட்டியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், நாங்களே கஷ்டப்பட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெரா கும்பலாக இருந்தேன். அதற்கு சமாளிக்கிறதுக்கு கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை ஆகிட்டு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும், அது அப்புறம் யோசிக்கலை. மக்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்தேன், மக்களும் யோசிக்கலை, கவர்மெண்ட்டும் யோசிக்கலை. அவ்வளோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மக்கள் கஷ்டப்பட்டுருந்தேன். நேற்று கூட்டம் சரியான கூட்டம், ஆனால் மக்கள் வந்து அலமோதி அலைஞ்சாங்க. தண்ணி வேறு இல்லை, ரொம்ப கடையிலையும் தண்ணியும் கிடைக்கல. எவ்வளோ காசு கொடுத்தனாலும் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் ரொம்ப பார்க்கறதுக்கே பாமா தான் இருந்தது. அவங்கவுங்க தண்ணிக்கே ஒரு தண்ணி 50 ரூபா வச்சுக்கிறாங்க. உள்ள தகுந்த தகுந்த ஏற்பாடு பண்ணல, மத்திய அரசும் பண்ணல, மாநில அரசும். இது வாங்க நான் பார்க்குறேன், வந்து 15 கோடி ஜனம் வருது. 15 லட்சத்துக்கு ஆளுங்க வராங்க, அது ஃப்ரீன்னு சொல்கிறீங்களா ஓசி? அதுக்கு தகுந்த வசதி பண்ணியிருக்கணும். ரொம்ப கஷ்டம், தண்ணி 30 ரூபானா கிடைக்கலங்க. 30 ரூபாக்கு அண்ணனோட இந்த 1 லிட்டருக்கான 20 ரூபான்னு தாங்க, அதே கிடைக்கல. இங்கேருந்து டிபிள் கல் தான் எனக்கு, கோசாச்சிரி எதிர்க்கு தான் எனக்கு வீடு. நீ நம்பனா நம்பட்டா, நான் இங்கேருந்து நான் வீட்டுக்கு போவேன். 12:30 நான் எத்தனை மணிக்கு நம்பணும் தெரியுமா? 3 மணி தான் வீட்டுக்கு போனோம். அமைச்சர் மாசம் பண்ணி வச்சு, எங்கே வசதி எங்கே பண்ணியிருக்காங்க? எந்த இடத்துல வசதி பண்ணலையே? எல்லாம் மக்கள் ஒரு தண்ணிக்காக டீ கடையிலேயே தண்ணி இல்லையே. வாட்டர் பாட்டில் வாங்க போனால் வாட்டர் பாட்டில் கடையிலேயே தண்ணி இல்லை. குடிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க மக்கள். அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காங்க, அமைச்சர் மாஸ்க் பண்ணியோம்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் தேவையான வசதியெல்லாம் பண்ணோம். இங்கே கூட நாங்கள் தேவையான டாக்டர்லாம் ரெடியாக வச்சு. டாக்டர் வச்சு புரியல, தண்ணி வச்சிங்களா? டாக்டர் வச்சு என்ன பண்ணுவோம்? தண்ணி மெயின் மனுஷனுங்க, தண்ணி ஃபுட்டு இவ்வளோ பேர் தர முடியாது. தண்ணி கண்டிப்பாக தரலாம் எல்லாத்துக்கும். அந்த தண்ணி வசதி கூட பண்ணலாம் எப்படி? அரசு கேட்டால் அவங்க வந்து எல்லாம் பண்ணணும், சரியாக பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் இது இவ்வளோ ஆளுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாதுல்ல அந்த அளவுக்கு. அது உண்மை தானே, இவ்வளோ ஜனம் வரும்னு யாரும் நினச்சி பார்க்கல. ஆனால் ஜனம் நிறைய இந்த வாட்டி. ஆறாயிரத்துக்கும் அதிகமான போலீஸ்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு போகிறாங்க. அவங்கவுங்க அங்கங்க ஒரு இடத்துல நின்னாங்கன்னா முதல்ல போலீஸ் தான் வந்து ஒரு 4 பேர்னா க்ரௌடை கிளியர் பண்ணிடணும். இவங்க எங்கே கிளியர், இவங்க கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நிற்க முடியாது. அவ்வளோ க்ரௌடு 1000 பிளேஸ் எப்படி இவங்க க்ளியர் பண்ணுவாங்க? ராயபுரம் பிரிட்ஜி தெரியலீங்களா? அந்த பிரிட்ஜு மேலே ஏறுறதுலேருந்து ஃபுல்லாக ஜனம், 2-வீலர் மட்டும்தான் போவோம், மற்ற எந்த வண்டியும் போகாது. அதுவே நான் அந்த அங்கேருந்து வரும்போது 1.5 ஹவர் ஆயிடுச்சு. போதிய வசதி பண்ணலாம் இவங்க. இந்திய விமானப்படை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு நாங்கள் உலக சாதனை பண்ண போகிறோம்னு அறிவிச்சாங்க முன்னாடியே. இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், எப்பயோ சொல்லிட்டாங்க, அதை இவங்க செய்யலை. இடம் பத்தாது. ஆமாம், செஞ்சிருக்கணும், செய்யலை. ஆனால் நடத்துகிற நேரம் வந்து 11:00. ஆமாம், அதுதான் சரியான அது. அந்த அதை நடத்துனது கொஞ்சம் முறையாக ஒரு 3 மணிக்காக நடத்தி தான் இன்னும் நல்லாயிருக்கும். வெயில் அந்த வெயில் தாக்காது அதிகமாக, இந்த வீக் கண்டிப்பாக தாக்கும். அதே மாதிரி இங்கே கூட ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிட்டு ஒருத்தவங்க கர்ப்பிணி பெண் கூட கஷ்டப்பட்டாங்க. ஆமாம் ஆமாம், ஸ்ட்ரெச்சர்லேயே தள்ளிட்டு போனாங்க, பார்க்கறது கொடுமையாக இருந்தது. ரயில்லாம் வந்து சரியாக ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ட்ரெயின் வந்து அவ்வளோ விட மாட்டாங்க. மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் நேற்று போனது. ஞாயிற்றுக்கிழமை லேட்டு, பஸ்ஸுகளுமே பஸ்ஸு கிடைக்கல, வண்டி ஆட்டோ கட்ட ஆட்டோவே வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. ஆமாம், வேலைச்சேரியில் பார்த்தேன், இந்த வீடியோலாம் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். 10,000 மேற்பட்ட ஜனம் வேலைச்சேரி டிரைவர் சேர்ந்தேன், அதில் 10,000 ஜனம் நிற்கணும்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த ரெயினுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க, அடிபட்டு தான் ஏறிப்பான். நான் இறப்பேன், நீ இறப்பான், நான் இறப்பான்ட்டு. பொதுவாக வந்து சண்டேல வந்து ட்ரெயின் வந்து லேட்டாக தான் வரும். ஆ, இப்படி இவன் நடக்குன்றால் கிரிக்கெட்டுக்கு மாத்திரம், கிரிக்கெட் நடக்கும் போது முக்கியத்துவம் கொடுக்கணும். கிரிக்கெட்டுக்கு மாத்திரம் அடிக்கடி வந்து போன இல்லை, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிரிக்கெட் நடக்கும்போது அடிக்கடி நான் ஸ்டாப் ட்ரெயின் வந்தது போனேன். ஏன்னா கிரிக்கெட்டுக்கு அந்த ஐபிஎலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இங்கே சனத்துக்கு, இதுவும் ஒரு நேஷனல் ஃபங்க்ஷன் தானே. கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்ஸ், இது ஒரு நேஷனல். உங்களோட கௌரவத்தை காட்டுறீங்க, உங்களோட எத்தை காட்டுறீங்க, உங்களோட விமானப்பட தலை இதை காட்டுறீங்க. அதை பார்க்க உங்களோட மக்கள் வெறினும் அவெண்ட சேஃப்டி ஃபர்ஸ்டில். இப்போ அதுக்கு அந்த அந்த ரயில் இதோட கதைச்சு அண்டைக்கு மாத்திரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ரயின் விட்டுருந்தால் இந்த ரயின் பிரச்சனையே முடிச்சுக்காங்க. இது ஒரு சின்ன பிரச்சனை, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு ஃபார்மாலிட்டி. இங்கே ஒரு ஃபோன், அங்கே ஒரு ஃபோன், அவ்வளோந்தான். ட்ரெயினே விடல, பாதி ட்ரெயின் இல்லைங்க. இவ்வளோ ஜனம் ஏன்னா எப்படிங்க ட்ரெயின்? அவ்வளோ இது 1 லட்சம் 2 லட்சம் பேராக வந்தாங்க. இந்த மெட்ரோவில் அந்த சொல்லும்போது மேலே வரைக்கும் கியூ நிற்கிது. இவ்வளோந்தான் எப்படி? சென்ட்ரல் போனேன், நேற்று ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோன்ட்டு நடந்தே தான் போனேன். மெட்ரோ போனால் மெட்ரோவும் கூட்டம், பஸ்ஸில் போனால் பஸ்ஸு கிடையாது. இங்கேருந்து நடந்தே தான் போனோம், கிரிவலம் மாதிரி போனோம். ஓப்பனாக சொல்ல போனோம், மெட்ரோவில் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி விட்டாங்கண்ணா. யாருமே வந்து பைசா கொடுத்து போகிறதால ஏறி போகிறது வந்து உள்ளே ஏற முடியல, ஏற முடியல. அவ்வளோ ஜனம் வச்சு, ஜனம் கட்டுக்கடங்காத ஜனம்.
ஒரே பக்கம் தூங்கின்னு வர மாரி அதெல்லாம் வந்து எல்லாம் வசதி பண்ணிருக்கணும். இடையில கூட இது ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க சொல்லி கேள்விப்பட்டிருந்தாங்க. யாரும் ட்ரெயினுக்கு இது பண்ண முடியல. ஆமா, கூட்டம் அதிகம், மெட்ரோலயே இடம் இல்ல, மெட்ரோக்கு போறதுக்கே முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க நிறைய பேர். ட்ரெயினுக்கு இங்கேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது நடந்து போகிறதுக்கு. எவ்வளோ நாளும் தரேன்றாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு அந்த நேரத்தில் கேட்டு தான் வாங்கி தான் போய் ஆகணும். ஏன்னா 1.5 மணி நேரம் இங்கேருந்து கிராஸ் ஆகுது, ஒரு சந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடுது. நானே என் வண்டியிலேயே ஒருத்தவங்களை ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணி வரலன்னு சொன்னவங்கள போகிற வழியில் சோடா வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தெளிய வச்சு அதுக்கப்புறமா கூப்பிட்டு போய் விட்ட பிறகு தான் அவங்க கும்பி விட்டேன். அதே மாதிரி மெட்ரோலையும் கூட சமையா இருந்துச்சுருந்தாங்க. ஆமாம், பார்த்தீங்களா? ஆ, கேள்விப்பட்டேன். சொன்னாங்க இந்த மாதிரி கூட்டம், மெட்ரோலேயே போக முடியல, வர முடியல. 5 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க அரசாங்கமே. அதே பேப்பரில் படிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க அரசாங்கமே சொல்லியிருக்கு. ஆமாம், 5 பேர். 5 பேர் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் யாருக்கு கணக்கு தெரியும்? நீங்க வந்து சேகர்ஸ் பண்றீங்க உங்களோட ஆர்டிசம் பண்ணி போட்டு நீங்க போயிருங்க. அதனால சேகர்ஸ் நெருக்கடியில் சிரம் சேர்த்துட்டு அதுக்காக உங்களை ஆர்டிசம் வந்து தான் பிடிக்கல. அது சேகர்ஸ் நடத்துகிறாள் தான் பிடிக்கலாம், புரியுதா? அப்போ விமானப்படைக்கு இதுக்குன்னு சம்பந்தம் இல்லை. அப்போ நீங்கள் சொல்ல மாதிரி யார் நடத்து? தமிழ்நாடு மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு தமிழ் அப்போ தான் ஃபுல்லாக பொறுப்பேற்றுக்கோம். என்ன பொறுத்தாலும் தான் பொறுப்பேற்றுக்கோம். அதில் வேறு 5 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்கன்னு அரசாங்கம் தரப்பு சொல்லியிருக்குது. ஆமாம், அது யார் பொறுப்பேற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? இவங்க தான் பண்ணணும். இல்லை, 5 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த கூட்டணி. அதுதான் நானும் கேள்விப்பட்டேன் காலையில். சொல்லியிருக்குது 5 பேர் இறந்துட்டாங்களாம், 25 பேர் மயக்கமாகி உந்தாங்களாம். அது காலையில தான் எங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அரசாங்கம் வந்து 5 லட்சம் கொடுக்குது ஒருத்தங்களுக்கும். ஐயா, அதை வந்து தண்ணி எவ்வளோ ஆயிருக்கும் பண்ணியிருக்கலாம்? இல்லை, அங்கங்கங்க டேங்க் கொண்டாந்து வச்சா தண்ணி கூட டேங்க்ல இருந்தாங்க. அவங்க வந்து தாகத்துக்கு வந்து நீட்டாக பார்க்க மாட்டாங்க, ஏன்னா உயிர் முக்கியம். அது வந்து வீட்டுள்ள இருக்கு சொல்லத்தான் தண்ணின்னு நீட்டாக பார்ப்பாங்க. வெளியே வந்தபாடு தாகம் அடங்குதா, கொஞ்சம் நம்மளுக்கு நில சாகரமான அத்தை தான் பார்த்துருப்பாங்க. அங்கங்கே டேங்க் வச்சிருக்கணும், வைக்கல. இப்போ இது இந்த மாதிரி பண்ணுற, இது தேவையா? இது 5 லட்சம் 10 லட்சம்னா தேவையா? இது அதே தண்ணி வச்சுட்டு போயிருக்கல. உங்களுக்கு நல்ல பேர், உயிர் நல்லா இருந்திருக்கும், அது பண்ணியிருக்கணும், பண்ணலை. அதே மாதிரி சில பேர் சொல்கிறாங்கன்னா மக்கள் மேலே குறை இருக்குங்க, அவங்க அடிச்சு பிடிச்சி போய் பார்க்குறாங்க. எதுக்கு நீங்கள் டிவியில் அறிவிச்சிங்க? பத்திரிக்கைக்காரங்க எதுக்கு அறிவிச்சிங்க? வாங்க வாங்க நீங்கள் சொல்லுவோம் தானே ஜனங்க வந்ததுங்க. நீங்கள் சாதனை வாங்கிறதுக்கு ஜனத்துங்களை சாவடிச்சிங்கள, யாரே எதை செய்யல. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களையும் அடிச்சு பிடிச்சி போய் பார்க்குறாங்க. யாங்க மக்களையா? நீயா டிவியில் பேப்பரில் போடுற? யாரும் வந்து உங்களே வந்து ஊடு தேடி வந்து கவுத்தட்டியாக கேட்டாங்க இல்லையா? நீங்கள் டிவியில் பேப்பில் இப்போ தான் சின்ன குழந்தை கூட, குறந்த குழந்தை கூட தள்ளுது. அப்போ என்ன பண்ண, ஒரு ஆசை தானே? பல்ட்டு அடிக்கிறாங்க கீழே போகுதுன்னா ஒரு ஆசை தானே? இவனு இப்போ இது மீனம் பக்கம் போகிறாங்க, அங்கே அலோடா இதாக இருக்கும் இல்லையே? பிச்சைக்காரன் கூட நேற்று நின்று பார்த்தான், ஒரு கை கால் இல்லாத கூட நின்று பார்த்தான். அவங்களாம் போய் அங்கே விடுவாங்களா? நீங்கள் அலோடு பண்ணிங்க, நீங்கள் டிவியிலும் பேப்பர்லையும் எல்லாம் பண்ணிங்க, பண்ணால் தானே எல்லாம் வராங்க ஜனம். நான் அவங்களுக்கு வேலை வாங்கல இல்லையா சொல்லு. எல்லாம் ஒரு குழந்தை குட்டி எத்துன்னு வராங்கனாக்கா எப்படி அது பார்க்கறதுக்கு? ஒரு இதோட எப்பயோ பொதுமக்கள் பாவம் கொடைய மண்டே தந்து புடிச்சிருந்தா எப்படி அது? பொதுமக்கள் போய் எல்லாம் பண்ணிதான் உங்களுக்கு இது பண்ணாங்க. பொதுமக்கள் இப்போ நீ பொதுமக்கள் வருவன்னு சொல்லி தானே உங்களுக்கு இது பண்ணாங்க. இப்போ இந்த பொதுமக்கள் வந்து வந்ததுக்கு பார்த்தாங்க, சில பேர் பார்த்தாங்க, சில பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது தான் மிச்சம். யார் குறை சொன்னோம்? நீங்கள் மக்கள் அடித்து பிடிச்சி போனது குறை சொல்லுவீங்களா, இல்லை அவங்களுக்கு கூப்பிட்டதால தான் இவங்க போனாங்கன்னு சொல்லுவீங்க? எப்படி சார், அவங்க விருப்பப்பட்டு தான் போவாங்க. 1000 பேர் கூப்பிட்டா கூட சரியா, இப்போ டிவியில் கூட உட்காந்து பார்த்துருக்கலாம். அவங்க ஃபுல் எஃபெக்டிவோட பார்க்கணும்னு சொல்லி தான் அவங்க ஜனங்க நிறைய வந்தது. அந்த சவுண்டு, அந்த நேர்பாப்பாட்ட வர அதனால தான் ஜனம் நிறைய வந்தாங்க. நம்ம ஜனங்க மேலே தான்ப்பா தப்பு சொல்லுவேன் நான் இருக்குதே. எப்பா அங்கே போனால் கூட்டம் இருக்குன்னு தெரியும்ப்பா. நம்ம வந்து குழந்த குட்டியை வச்சுருக்கிறோம், புரியுதா? மிஞ்சி நம்ம அதை போய் பார்க்கணுன்னா அப்போ அதில் வர இது நம்ம தான் அணிச்சிக்கணும், புரியுதா? இப்போ நாங்கள் கூட எங்களுக்கு 8 பிள்ளைங்க இருக்குது, நான் கூட போகலாம். அந்த 8 பிள்ளைங்களை நான் பார்ப்பேன்னா அவங்கள கூட்டத்தை பார்ப்பேனா? நம்ம டிவியில் பார்த்தா காட்டுறாங்களப்பா, அங்கே காட்டுத்தானே டிவியில் காட்டுறாங்க. நான் நேற்று ஒரு வர ஜனத்தில் திட்டிகிட்டு தான் இருந்தேன், ஒரு உயிரை போயிடுச்சுன்னா
வருமா திரும்பி? கொஞ்ச நேரம் இருந்து டிவியில் பாருங்கள், இல்லை சந்திரபந்தெல்லாம் பாருங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்தே பார்த்தோம், இங்கே நின்று பார்க்கலாம். அவ்வளோ கூட்டத்தில் யார் போக சொன்னாங்க உங்களை? நம்ம அதான் சொல்லுவோம்ப்பா, நம்ம அங்கே இருக்கிறவங்களோட அவ்வளோ சொல்லணும். ஏன்னா ஜனம் நிறையாப்பா, எக்கச்சக்க ஜனப்பா. கொஞ்சம் நவ சொல்லுவாங்களாம், கொஞ்சம் கேப் ஓடலை ரோட்டில் அப்படி இருக்க சொல்ல. நம்ம காவலும் கொஞ்சம் குறை சொல்ல முடியாது, யாரும் குறை சொல்ல முடியாது, நம்ம மேலே தப்பு இருக்குது. யார் பொறுப்பேற்றணும்? மாநில அரசாங்கம் தான். மத்திய அரசாங்கம்லாம் நம்ம ஊரில் நடக்கணும். நம்ம முதலமைச்சர் தான் இதெல்லாம் செய்யணும். இது உதயநிதி தொகுதி, அவர் செய்யணும், அவரு செய்யல. யார் பொறுப்பு நினைக்கிறீங்க? யாரு பண்ணாங்களோ அவங்க தான், எனக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு இதுக்கு அனுமதி கொடுத்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க? அதுவும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ரெண்டு நாள் பண்ணாங்க. அப்புறம் நாலாம் தேதி அம்மாச்சினு பண்ணாங்க. அவங்க இடையில ஒன்று விட்டாங்க. இது வரைக்கும் தண்ணியே கிடையாது. ஒத்திக்கி பண்ணாங்க. அன்னைக்கே அவசப்பட்டாங்க. அன்னைக்கு என்ன போதோ ஏதோ போதும் சொன்னாங்களா வச்சு அன்னைக்கு அவசப்பட்டாங்க. எவ்வளோ இங்கேயே ரெண்டு ஆம்புலன்ஸ் நின்றுச்சு ஹாஸ்பிட்டலு. ஹாஸ்பிட்டலுக்கு தெரியுது இந்த ரோடு என்ன பண்ணோம். போலீஸ்காரங்க கூட ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி வைக்கணும். ஆம்புலன்ஸு வரும்னு தெரியும். இவ்வளோ பேர் இருக்கு, இவ்வளோ பேருக்கு சேர்றாங்கனால ஆம்புலன்ஸ் கம்பல்சரி விற்கணும். விற்காது கவர்மெண்ட் மேல் தான் தப்பு. நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணி முதல்ல முன்னாடியே எதனா செஞ்சுருக்கணும். முன்னெச்சரிக்கையாகவே காலையிலே என்ன செஞ்சு வண்டிக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி அதனால் இது பண்ணியிருக்கணும். வண்டி நிப்பாட்டு நடந்துருக்கு, வண்டி வந்துருக்குது. ஆமாம், இவங்க எதுவும் அந்தளவுக்கு சரியாக சரியில்லையே. இந்த வாட்டியை இனிமேல் வந்து இனிமேல் நடக்கூடாது. என்ன என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறாங்க பாதுகாப்பான இது இதுக்கு முன்னே இது ஃபஸ்ட்டு டைம் நடந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. செகண்ட் டைம் நடக்கும்போது இதை விட நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கணும். நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்காங்கல்ல, இப்போ கூட கார் ரேஸ் நடத்தினாங்க. அது அந்த அளவுக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இது இது போல இந்த ஜனம் வராது. கார் ரேஸ் கூட அந்த அளவுக்கு ஜனம் வராது. நடக்கவே வழி இல்லை. பிளான் பண்ணோம் முன்கூட்டியே. இப்போ தான் நம்ம தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்து போச்சு. ஆப்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணி யார் யார் எங்கெங்கே போனோன்னு பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஆப் எல்லாம் கெயிட் பண்ணலாம்ல ஃபேமிலியில். ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒரு செல்ஃபோன் இருக்காதானா? ஆண்ட்ராய்டு ஃபோன் கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கும் ஒரு ஃபேமிலியில். என்ன தான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட அந்த இது வச்சுருக்குறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்பயே கூட பாத்தீங்கன்னா விஐபிஸ்க்கு ஆரஞ்சு டோக்கன் எல்லோ டோக்கன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கள வரைக்கும் சேஃபா போயிட்டாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.